இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தங்காவோட தங்கா தீர்த்தம் வந்து போகிற படகுல எழுப்பா, அங்கே இருந்து போகுது. இந்த படகுலாம் எழுப்புறதுக்கு தங்கா அந்த இடத்துல இருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போனாங்களாமா. இவங்க தான் தங்காவோட சிலை இது. இப்போ நீங்கள் அந்த தண்ணியை பார்க்க போகிறீங்க. பக்கத்தில் போயிட்டோம். இதுதான் அந்த இது, எல்லோரும் பார்த்துக்குங்க. அந்த தண்ணி தீர்த்த தண்ணி எடுத்துகிட்டு போன அந்த இது, வெயிலும் மழை எப்படிப்பட்ட எந்த சூழ்நிலை இருந்தாலும் தண்ணி வத்தாதாம்மா. இதுக்கு சாட்சி வந்து இவங்க நாலு பேர் பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம இதுக்கப்புறம் மாயவர் வந்து அம்பு இட்ட இடத்துக்கு போகிறோம். இந்த பட்டாம்பூச்சிலாம் உயிரோடு தான் எப்பயுமே இருக்குமா இந்த இடத்துல. வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த வழியாக இப்போ போனோம்னா மாயவர் வந்து சங்கருக்கு அம்பு விட்ட இடத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். இது வந்து ரொம்ப ஆபத்தான இடம்னு சொல்கிறாங்க. தனி வழிப்பாதை, ஒரு வழிப்பாதை மாதிரி தனி வழிப்பாதையாக இருக்குது. கல் முள்ளுமாக அடர்ந்த காடு மாதிரி இருக்குது. பார்த்து போகணும், கீழே பார்த்து போகணும். இல்லைன்னா செல்லும் போயிடும், நம்மளும் போயிடும். பக்கத்தில் வந்துட்டோம். எங்கே வந்துட்டேன்? ஆ, மாயவர் அம்பு இட்ட இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். எங்க நீ மாயவர் அம்பு இட்ட இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்து தவளும் குழந்தை, தவளும் பிள்ளையா, பிள்ளை. இவங்க வந்து தவளும் பிள்ளை. அவர் வந்து மாயனிட்ட இந்த இடத்துல தான் மாயவர் வந்து அம்பு அந்த இடத்துக்கு போட்டுக்கிறாராமா. சரியா ஒரே ஒரு அம்புலேயே போட்டு முடிச்சுட்டாரா கதையை. ஆமா, இதெல்லாம் இவங்கெல்லாம் சாட்சியா இருக்கிறாங்க பாருங்க மாமா. ஆ ஓகே. ஆ அப்படி இந்த அதுக்கு அவரும் டிரைவர் பக்கத்தில் சாட்சிக்கு வந்துட்டு இருக்கிறாரு. நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.